வெல்கம் சில்ட்ரன் இப்போ அணிகள் மற்றும் அணி கோவைகளின் பயன்பாடுகள் அந்த சாப்டர்ல பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் மூணாம் கணக்கு லாஸ்ட் கணக்கு பார்க்க போறோம் பின்வரும் அணிகளுக்கு காஸ் நீக்கல் முறையில் பாருங்க பயன்படுத்தி நேர்மாறு காண்க ஒரு அணிக்கு நேர்மாறு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்ம்லா இருக்கு ஏ இன்வர்ஸ் பை ஆஃப் ஆஃப் ஏ நேர்மாறு கண்டுபிடினா இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுங்கள் அது டூ பை டூவாக இருந்தாலும் சரி இல்லை த்ரீ பை த்ரீயாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பர்டிகுலராக கேட்டால் காஸ் ஜோடான் நீக்கல் முறையை பயன்படுத்தி நேர்மாறு காண்க அப்படின்னாக்க இப்போ போடுற முறையில் தான் நம்ம போட்டாங்க வேறு வழியே இல்லை நம்ம இந்த முறையில் போட்டு வேணாக்க செக் பண்ணிக்கலாம் ஒரு டூ பை டூ வந்தாக்க இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி அதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கணுன்னு லாஸ்ட்டில் வேணால் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே இப்போ காஸ் ஜோடான் முறை அப்படின்றதுன்னா என்ன அப்படி வேற ஒன்றுமே இல்லை இப்போ ஏ ஐ ஏ இன்வர்ஸ் இப்ப இந்த மூணு அணி எடுத்துக்கோங்களேன் ஏன்றது ஒரு சதுர அணி ஐ அதே வரிசை உள்ள அழகணி எடுத்துக்கிறோம் ஏ இன்வர்ஸ் இந்த ஏவை நான் என்ன பண்ண போறேன் இந்த கணக்குல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தொடக்க நிலை உருமாற்றங்கள் அதாவது எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது ரெண்டு ரோவை சேஞ்ச் பண்ணியோ இல்ல ஒரு ரோவோட இன்னொரு ரோவை கூட்டியோ இல்ல பெருக்கியோ வகுத்து அதாவது ஒரு ரோவில் இருக்க உறுப்புகளை வந்து பெருக்கியோ வகுத்துவோ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த ஐயை வந்து நான் அழகு அணியா மாத்த போறேன் அதே டிரான்ஸ்பர்மேஷன்ல நான் இங்கே அப்ளை பண்ண போறேன் அப்படி இது அப்ளை பண்ணனாக்கா பாருங்க இந்த ஐ இந்த ஐன்றது எங்க வந்தாச்சு இங்க வந்தாச்சு அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன வந்துடும் உனக்கு இந்த ஏ இன்வர்ஸ் இங்க வரும் வேற ஒன்றுமே இல்லை இதுதான் வந்து கான்செப்டே ஏ ஐ அப்படின்னு எடுத்துக்கிறோம் ரெண்டு அணி இந்த ஏவ தொடக்க நிலை உருமாற்றங்கள் மூலயமா நான் ஐயா மாத்திரன்னா இந்த ஐ என்ன வாங்க எனக்கு ஏ இன்வர்ஸா மாறும் வேற ஒண்ணுமே இல்லை இதுதான் கான்செப்டே ஓகேவா இப்ப தொடக்க நிலை உருமாற்றங்கள் மூலயமா ஒரு அணியை அழகு அணியா மாத்தலாம் அது நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் நைன்ல உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எதை ஃபர்ஸ்ட் மாத்தணும் எந்த ரோவை எந்த எப்படி நிரலை எடுக்கணும் என்னென்ன எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபாலோ பண்ணணும் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நீங்க அதை பார்க்கல எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் நைன் பார்க்கலன்னா ஒரு டைம் பார்த்துக்கோங்க புக்ல வேற மாதிரி மாதிரி இருக்கும் நான் வேற மாதிரி போட்டிருப்பேன் நான் போட்டிருக்க மெத்தட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இந்த சம்ஸ் எல்லாமே இந்த சம்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியா போட்டுலாம் ஓகே இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த ஏ குடுத்துருக்கணியை வந்து நான் இன்னே எடுத்துக்கேன் ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கேன் ஃபர்ஸ்ட் சம்ல வந்து ஏ குடுத்துருக்கணி ஏன்னு எடுத்துறேன் டூ மைனஸ் ஒன் ஃபைவ் மைனஸ் டூ ஓகேவா இப்போ ஏ இது வந்து ஒரு புது குறியீடு நம்மளுக்கு இது வந்து இந்த மாதிரி ஒரு குறியீடு நம்ம பயன்படுத்தல இது எப்படி படிக்கலாம் அப்படின்னாக்கா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இல்லை வந்து விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏவையும் அலகணியும் நான் பக்கத்துல பக்கத்துல எடுத்துக்கவேன் வேறு ஒண்ணுமே இல்லை ஒரே அணிக்குள்ளவே பக்கத்துல பக்கத்தில் எழுதிக்கிறேன் அது பேர் என்ன சொல்லனாக்கா விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏவ வந்து அப்படியே விரிவுபடுத்துகிறேன் பக்கத்துல ஒரு இந்த அலகணியை எழுதி

ஏ இதுக்கு பாருங்கள் இந்த அணி ஏவை வந்து நான் ஐயா மாற்ற போகிறேன் இது ஐயா மாற்றினா இங்கே இருக்க ஏ இன்வர்ஸ் இங்கே வந்துடும் வேறு ஒன்றுமே இல்லை அப்போது என்னென்ன உருமாற்றங்கள் பண்ணி நான் இதை ஏவா இந்த அணியை கொடுத்துருக்க அணி ஏவை வந்து நான் ஐயா மாற்றணும் அதே உருமாற்றங்களை நான் இதுக்கு பயன்படுத்தும் போது இந்த அழகணி இனாவாக மாறுனாக்கா ஏ இன்வர்ஸ் அதுதான் நம்மளுடைய நம்மளுக்கு தேவையான ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே இப்போ பாருங்கள் எப்படி வந்து இது நான் அழகணியாக மாற்றுறேன்ட்டு

அதில் பாருங்க க்ளீயராக பாருங்க அதில் க்ளீயராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அது பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இது இன்னும் நல்லாவே பெரிய உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதை ஒன்று பண்ணோம் இதை ஒன்று பண்ணுறதுக்கு பீரியார்ட்டி எது கொடுக்கணுன்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு கீழே இருக்க ஏதாவது ஒரு ரோவை நான் இன்டர் சேஞ்சு பண்ணால் எனக்கு ஒன்றும் வருமான்னு பாருங்கள் இந்த இடத்துல வராது ஏன்னா ஃபைவ் தான் இருக்குது அதனால் வரதுக்கு சான்ஸ் இல்லை ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கனா டூ அ டூ ஆல் டிவைட் பண்ணால் ஒன்று ஆகும் ஆனால் ஃபர்ஸ்ட்டே டிவைட் பண்ணால் தான் இன்னும் கேட்கவே சொல்லியிருக்கேன் எனக்கு டூ ஆல் டூ அடிவைட் பண்ணி இங்கே ஒன்று ஆகிடும் ஆனால் இங்கே என்ன எனக்கு மைனஸ் ஒன் பை டூ ஆகிடும் இந்த இடத்துல என்ன ஆகும் எனக்கு இது மைனஸ் ஒன்பை டூ ஆயிடும் இது ஒன் பை டூ ஆகிடும் ஃபிராக்ஷன் ஆகிடும் அப்புறம் சம் ஃபுல்லாகவே வந்து அது ஃப்ராக்ஷனில் போட மாதிரி இருக்கும் இப்போ டூ பை டூனா கூட ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் ஆனால் ஒரு த்ரீ பை த்ரீல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஃப்ராக்ஷன் வந்துச்சுனாக்க அதுக்கப்புறம் எல்லா ஸ்டெப்ஸுமே என்ன வரும் ஃப்ராக்ஷன் வரும் அப்புறம் வந்து ஃப்ராக்ஷன்ஸ் அதாவது பின்னங்களை பயன்படுத்தி கூட்டல் கழித்தல் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம பின்னங்களை நம்ம வந்து தவிர்த்தலாம் லாஸ்ட் ஸ்டெப்பில் ஏ டூ டூ ஓ இல்லை ஏ த்ரீ த்ரீ ஓ டூ பை டூனா ஏ டூ டூ அதாவது இந்த எலமெண்ட் இருப்பாங்க மைனஸ் டூ இதை ஒன்றா பண்ணுறதுக்கு வேணால் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் இல்லை ஏ த்ரீ த்ரீயாக இருந்தாக்க இந்த எலமெண்ட் பாருங்க இந்த சம்ல இந்த எலமெண்ட் இருக்கு இதை ஒன்னா மாத்தத்துக்கு வேணாக்கா நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் அது எல்லாம் நம்ம எதுவுமே என்னது டிவைட் பண்ணவே டிவைட் பண்ணாதீங்க அப்ப டிவைட் பண்ணீங்கன்னாக்கா சம்ம ஆன்சர் வரும் பட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கணக்கு எல்லாமே ஓகே அப்ப வேற என்ன முறையில போடலாம் பாருங்க ரெண்டு இருக்கு இங்க அஞ்சு இருக்கு இப்போ இந்த ரெண்டு நான் ரெண்டால பிறகு நாலு அப்ப நாலு மைனஸ் அஞ்சுன்னா ஒரு எனக்கு மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு அப்புறம் குறிய மாத்திக்கலாம் அவ்வளவுதான் ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் அப்படி நீங்கள் அது வந்து நம்ம வந்து பிளஸ் ஒன்னா மாற்றலாம் பாருங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா இந்த ஆர் ஒன் ஆர் ஒன்னு ரெண்டால பெருக்கிட்டு மைனஸ் ஆர் டூ வேற ஒண்ணுமே இல்லை அப்போ ஃபோர் மைனஸ் ஃபைவ் ஒன் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ம் அதாவது இப்போ மற்ற பத்தி எனக்கு அவளே இல்லை இதை நான் ஒன்னா மாத்திரம் அவ்வளவுதான் இப்போ இந்த போட்டனாக்க எனக்கு ஒன்னாங்க பாருங்க இப்போ டூ ஆர் ஒன் என்னங்க உனக்கு டூ ஆர் ஒன் டூ ஆர் ஒன் அப்படின்னாக்க பாருங்க டூ ஆர் ஒன்னாக்க ஆர் ஒன்னா ரெண்டால பெருக்குங்க முடிஞ்சவங்க டைரெக்டா பெருக்கி போடுங்க இல்லைனாக்க இந்த மாதிரி சைட்ல போட்டுக்கோங்க டூ ஆர் ஒன் ஆர் ஒன்னா ரெண்டால பெருக்கிறோம் நாலு

கீழே நாங்க அதே மாதிரி இது என்ன பண்ணா மைனஸ் ஆல பெருக்கலாம் அப்ப மைனஸ் ஜீரோ தான் ஜீரோக்கு குறியில அதனால ஜீரோ போட்டுக்கலாம் இந்த ஒன்னு மைனஸ் ஆல பெருக்கும் போது என்ன எனக்கு மைனஸ் ஒன்னு ஓகேவா இப்ப கூட்டுங்க ரெண்டு இங்க என்ன எனக்கு மைனஸ் ஒன்னு அப்ப மொத்த காலமே நம்ம ஈஸியாவே எழுதிக்கலாம் ஓகேவா அப்ப என்ன வரும் நம்மளுக்கு இந்த உருமாற்றங்கள் மூலயமா இந்த அழகுன்னு எப்படி மாறும்னு பாருங்க இந்த இடத்துல மைனஸ் ஒன்னு இங்க ஜீரோ இங்க என்ன வரும் எனக்கு ரெண்டு இங்கே மைனஸ் சொன்ன மாதிரி கீழே எந்த சேஞ்சும் பண்ணல 5 minus 2 0 1 ஓகேவா இங்க நடுவில் நம்ப போட்டுலாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் நம்ம எதுக்காக இத நான் a 1 இந்த இடத்துல எனக்கு 1 வரணும் மைனஸ் வந்தாச்சு இப்போ மைனஸ் வந்தத தொட்ட அது என்ன பண்ணிடலாம் ஈஸியா பிளா மாத்திக்கலாம் என்ன பண்ணப் போறேன் இப்போ பிளா மாத்தத்துக்கு குறியே மாத்தறோம் அப்ப இது +1 இது +0 இங்க -2 இங்க நான் வரணும் எனக்கு +1 புரிய மாத்தியா இன்னும் ஆப்ரேஷன்ஸ் பண்ணால் இங்கே நான் என்ன செயல்பாடு செஞ்சேன் நான் ஆர் ஒன் ஈஸ் மைனஸ் ஆர் ஒன் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ ஃபைவ் மைனஸ் டூ ஜீரோ ஒன் ஓகேவா இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணா இந்த ஃபைவை நான் ஜீரோவாக மாற்றுறேன் இந்த ஃபைவை எப்படி ஜீரோவாக மாற்றலான்னு பாருங்கள் இந்த ஃபைவை ஜீரோவாக எப்படி மாற்றலான்னு பாருங்கள் என்ன பண்ணலான் இப்போ ஜீரோ மாத்திரம் ஈஸி நீ எப்போ நீங்கள் ஒன்று கொண்டு வந்துட்டியோ அப்போவே இந்த ஃபைவை ஈஸியாக மாற்றிலாம் என்ன பண்ணலாம் பாருங்கள் ஆர் டூ ஆர் டூலேருந்து அதாவது ஆர் டூ மைனஸ் ஃபைவ் ஆர் ஒன் ஆர் ஒன்னை ஃபைவால் மைனஸ் ஃபைவால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலும் சரி இல்லை ஃபைவ் ஆர் மல்டிப்ளை சப்ராக்ட் பண்ணாலும் சரி எதுனாலும் பண்ணலாம் ஓகேவா ஓகே பாருங்கள் ஒன் ஜீரோ இங்கே மைனஸ் டூ ஒன் இங்கே எந்த மாற்றமும் இல்லை இப்போ பாருங்கள் ஆர் டூ மைனஸ் ஃபைவ் ஆர் ஒன் ஆர் ஒன்னை மைனஸ் அஞ்சால் பெருக்கணும் அப்போ என்ன மைனஸ் இது ஜீரோ

அப்போது ஃபஸ்ட்டு நிரல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நிரலை நான் முடிச்சுட்டேன் வேறு ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு நிரல் எனக்கு முடிஞ்சாச்சு ஃபஸ்ட்டு நிரல் பாருங்கள் ஒன் ஜீரோ ஜீரோ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மேலே ஒன்று அதுக்கு கீழே மொத்தத்தையும் ஜீரோ பண்ணணும் பண்ணியாச்சு இப்போ அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் நான் ரெண்டாம் நேரலுக்கு வரோம் இப்போ இந்த ரெண்டாம் நேரில் எடுத்தாக்க இந்த ஏ டூ டூ இல்லை மட்டும் தான் நான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு இது ஒன்றா இருக்கான்னு பாருங்க இப்போ ஒன்றா இல்லை இப்போ இது ஒன்றா பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அதுக்கு கீழே இருக்க நிறைய பயன்படுத்தலாம் கீழே எந்த நிறைய இல்லை இப்போ என்ன பண்ணலாம் இப்போ நம்ம டிவிஷனுக்கு போகலாம் இந்த மைனஸ் டூவை நான் ஒன்றா மாற்றணும் அப்படின்னாக்க என்ன பண்ணலாம் நான் ஜஸ்ட் அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்போ ஆர் டூ இஸ் ஆர் டூ பை மைனஸ் டூ ஓகேவா மைனஸ் டூவால் டிவைட் பண்ணிக்கலாமா ஒன் ஜீரோ

பாருங்க முதல் அணிய அழகு அணி ஏவனா என்னவோ மாத்திட்டு இப்போ அழகணியா மாத்திட்டுனா அப்போ முதல் அணி வந்து அழகணியா மாத்திட்டுனா ரெண்டாவது அணி இருக்கு எனக்கு ஏ இன்வர்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆன்சர் இதுதான் வந்து ஏ இன்வர்ஸ் ஓகேவா இது டைரக்ட் மெத்தடை விட கொஞ்சம் இதா இருக்க மாதிரி இருக்கும் பட் வேற வழியில காஸ் ஜோடான முறையில நம்மளுக்கு போடாது என்ன கொஸ்டின் கேட்டாக்க நம்மளுக்கு போடாது அப்போ ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் நம்மளுக்கு மைனஸ் டூ ஒன் மைனஸ் ஃபைவ் டூ ஓகே இப்போ நம்ம போட்டது கரெக்டா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஒரு டூ பை டூனா ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஃபார்முலா நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் பை ஏ இதுதான் அப்போ ஒன் பை டிட்டர்மனட் ஆஃப் ஏ கொஸ்டினை பார்த்துக்கோங்க டிட்டர்மினோட மேட்ரிக்ஸ் டூ மைனஸ் ஒன் ஃபைவ் மைனஸ் ஒன் ரெண்டுத்தையும் குறுக்கு குறுக்குனாக்க மைனஸ் ஃபோர் அப்புறம் மல்டிப்ளை பண்ணாக்க ப்ளஸ் ஃபைவ் இது டிட்டர்மெண்ட் வேல்யூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் என்ன பண்ணுவோம் நம்ம முதன்மை மூளை விட்ட உறுப்புகளை வந்து இடம் மாத்துவோம் இடம் மாத்தினா என்ன கிடைக்கும் எனக்கு டூ மைனஸ் டூ இடம் மாத்தினாக்க மைனஸ் டூ இங்க வந்துடும் பிளஸ் டூ இங்க வந்துடும் அடுத்து பாருங்க செகண்டரி டயகனல் எலமெண்ட் இங்க இருக்கிற எலமெண்ட் வந்து குறி மாத்தணும் குறி மாத்தினா இது பிளஸ் ஒன் இது மைனஸ் ஃபைவ் ஓகேவா இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் இப்போ அடுத்து என்ன வரும் நம்மளுக்கு இது நெக்ஸ்ட் பாருங்க மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஒன் என்ன ஆயிடுச்சு எனக்கு பிளஸ் ஒன் ஆயிடுச்சு அப்போ ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் என்ன நம்மளுக்கு ஒன் தான் அப்போ எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஒன் பை ஒன் தான் ஓகேவா அப்போ இங்கேனா இருக்கு மைனஸ் டூ ஒன் மைனஸ் ஃபைவ் டூ நம்மளுக்கு வந்திருக்கு ஆன்சர் பாருங்க சரியா இருக்கா ரெண்டுமே ரெண்டுமே சரியா இருக்கு அப்போ வெரிஃபிகேஷனும் கரெக்டாக இருக்கு அப்போ இதுதான் நம்மளுக்கு மெத்தட் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ பை த்ரீக்கு வெரிஃபை பண்ணால் கஷ்டம் அட்ஜாயிண்ட் ஆஃப் கண்டுபிடிச்சி நம்ம போயிருக்கணும் நம்ம கரெக்டாக போட்டாவே அதே போதும் சப்போஸ் எக்ஸாம் உனக்கு டைம் இருக்கு எல்லா சமம் போட்டுட்டேன் வெரிஃபை பண்றேன் அப்படின்னாக்க வெரிஃபை பண்ணு ஓகேவா அப்போ எப்படி நம்ம வந்து ஏ இன்வர்ஸ கண்டுபிடிக்கிறது காஸ் ஜோடான் முறையில அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சோம் இப்போ அடுத்து நம்மளுக்கு மூணு சம் கொடுத்துருக்காங்க ஒரு டூ பை டூ கொடுத்துருக்காங்க ரெண்டு த்ரீ பை த்ரீ கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு த்ரீ பை த்ரீ எடுத்து நான் போட பாருங்க ஒரு த்ரீ பை த்ரீ வேணாக்க நீங்க ட்ரை பண்ணுங்க ஹோம் ஹோம்ஒர்கை எடுத்துக்கோங்க அந்த கணக்கை வேணாக்க யூ ட்ரை ஆட்டுவோம் ஓகே இப்போ ரெண்டு செம் இருக்கு ஏதாவது ஒரு சம் எடுத்துக்கலாம் ஓகே செகண்ட் செம் எடுத்துக்கலாமா நம்ம இப்போ இல்ல தேர்ட் செம் எடுத்துக்கலாமா ஏதாவது ஒன்னு எடுத்துக்கலாமே ஓகே செகண்ட் செம் எடுத்துக்கலாம் செகண்ட் செம்ல மைனஸ்லாம் இருக்குது இருக்கு அதனால நம்ம என்னக்கா அதை எடுத்துக்கலாம் நம்ம அப்போ செகண்ட் சம் செகண்ட் செம்ல ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கானியே நான் ஏவாக எடுத்துக்கிறேன் இந்த சம் இதோட முடிஞ்சிச்சு தோ செகண்ட் செம் எடுத்துக்கிறேன் செகண்ட் செம்மில் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறனியே நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ரெண்டாவது ரோ ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் சிக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மேட்ரிக்ஸை பொறுத்த வரலாம் கொஷின் பேப்பர்ல இல்லை இல்ல பார்த்து எழுதின உடனே இன்னொரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க நிறைய தப்பு எங்க பண்ணுவோம் அப்படின்னாக்கா பிளஸ் மைனஸ் பாருங்க ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ரெண்டாவது ரோவில் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் சிக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் திரிவான் பர்ஸ்டே கொஸ்டினே நம்ம தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னாக்க கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன வரும் தப்பாதான் வரும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா மார்க் லூஸ் பண்ணுவோம் அட்லீஸ்ட் கொஷின கரெக்டாக இருக்காக்கா ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் தான் நம்ம கரெக்டாக போடுவோம் அதனால அதுக்கு ஸ்டெப்ஸ் மார்க்காக நம்மளுக்கு சான்சஸ் இருக்கு அதனால அதை செக் பண்ணிக்கோங்க அப்புறம் என்ன அடுத்த ஸ்டெப் ஏ

ஏவையும் பக்கத்துல அழகணியும் சேர்த்து எழுதிக்கிறோம் அந்த அணியோட பேரு வந்து விரிவுபடுத்தப்பட்ட அணி இல்லைன்னா வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்றோம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண நம்ம இந்த ஏ ஒன் ஒன்ற இடத்துல என்ன பண்ணு ஒன்னா மாத்தணும் ஏ ஒன் ஒன்ற இடத்துல நானு ஒன்னா மாத்தணும் அதாவது இந்த இடம் இந்த இடத்துல ஒன்னா மாத்தணும் ஆனா ஒன்னு இன்னைக்கு ஏற்கனவே இருக்கு அப்போ ஈஸியா போச்சு கணக்கு ஒன்றா இல்லைன்னா என்ன பண்ணு கீழே எங்கன்னா ஒன்று இருக்கா அது எடுத்து இடம் மாற்ற முடியுமா இல்ல கூட்டி கழிச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பணம் பார்க்கணும் ஏற்கனவே எனக்கு ஒன்று இருக்கா அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே ரெண்டாவது பாருங்க ரெண்டாவது என்ன பண்ணுவோம் அந்த ஒன்றுக்கு கீழே மொத்தத்தையும் நான் என்ன பண்ணானு ஜீரோவா மாத்தணும் இந்த ஒன்று அப்படியே சப்ரேட் பண்ணா ஜீரோ ஆயிடும் இந்த ஆற ஜீரோ பண்ண என்ன பண்ணணும் இதை ஆறால மல்டிப்ளை பண்ணி நான் என்ன பண்ணானு ஜீரோ மாத்தலாம் பாருங்க எப்படி பாருங்கள் பாருங்க அப்போ ஃபர்ஸ்ட் ரோவை எனக்கு எந்த மாற்றமும் இல்லை

மைனஸ் சிக்ஸ் ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சிக்ஸால ஆல பண்ணி செப்பரேட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே எப்படினாலும் சொல்லலாம் இப்போ என்ன பண்ணானா மைனஸ் சிக்ஸால ஆ மல்டிப்ளை பண்றேன் பாருங்க மைனஸ் சிக்ஸ் ஆல மல்டிபிளை எனக்கு இங்கே மைனஸ் சிக்ஸ் இது மைனஸ் சிக்ஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா பிளஸ் சிக்ஸ் இது மைனஸ் சிக்ஸ் இது வந்து ஜீரோ தான் வரும் இங்கே மைனஸ் சிக்ஸ்னாக்க மைனஸ் சிக்ஸ் இங்கே எனக்கு ஜீரோ ஜீரோ இதுதான் கிடைக்கும் ஃபுல்லாக இப்போ அதை என்ன நான் இந்த ஆட் பண்ணோம் மைனஸ் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஜீரோ ஆயிடுமா பிளஸ் சிக்ஸ் மைனஸ் டூ அங்கே என்ன இடம் எனக்கு ஃபோர் கிடைக்குமா அடுத்து பாருங்க ஜீரோ மைனஸ் த்ரீ ஜீரோ மைனஸ் த்ரீ நாங்கள் நம்மளுக்கு மைனஸ் த்ரீ ஓகே மைனஸ் த்ரீ அப்புறம் ஜீரோ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ பிளஸ் ஜீரோ அது நேரம் நம்மளுக்கு ஜீரோ தான் அப்புறம் ஒன் பிளஸ் ஜீரோ ஒன் புரிஞ்சா பாருங்க எக்ஸாமில் இந்த மாதிரி மேலே எழுதினி கன்ஃபியூஸ் பண்ணாதே இல்லைன்னா வந்து சைடில் எழுதி இல்லைன்னா வந்து இதை வந்து பென்சில் எழுதிட்டு அப்புறம் அழைச்சிரு இல்லையா அப்புறம் வேலு ஏட்டர் என்ன பண்ணுறோம் ஏதோ இங்கேயோ ஏதோ ரோ எழுதுக்கேன்னு நினச்சிக்கூடாது ஓகேவா அதனால பென்சில் இந்த மைனஸ் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் போட்டுருக்கேன் பாருங்க இதை பென்சிலில் எழுதிட்டு அழைச்சாலும் சரி அழைக்கணாலும் சரி அது ஒன்றும் பிரச்சனை லைட்டா எழுதிட்டு இது பண்ணிக்கலாம் நம்ம ஓகேவா இது முடிஞ்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் பாருங்க பஸ்ட் ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப்னா அது முதல் நிறல நம்மளுக்கு தேவையான வடிவத்தில் மாத்திக்கணும் மாத்திட்டேன் ஒன் ஜீரோ ஜீரோ ஃபார்முக்கு மாற்றிட்டேன் அடுத்தது செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண நான் இங்கே நான் ஒன்றா கொண்டு வரணும் ஆனால் அதுவும் ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கு அப்போ எனக்கு வேலை ஈஸி ஆகிடுச்சு பாருங்க நம்ம பண்ண வேண்டியது என்னப்போ இந்த இடத்துல ஜீரோ பார்க்க மாற்றணும் இந்த இடத்துல ஜீரோ மாற்றணும் அவ்வளோதான் அப்போ அது ரெண்டுத்தையும் ஜீரோ மாற்றினாக்க ரெண்டாவது ஸ்டெப்பே எனக்கு முடிஞ்சிடும் இல்லையா அப்புறம் மூணாவது ஸ்டெப் வந்து ஏ த்ரீ த்ரீயை நான் ஒன்றா மாற்றணும் ஓகே இப்போ பாருங்க இப்போ என்ன பண்ண நான் இப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு ரோ வந்து நம்மளுக்கு வந்து எந்த மாற்றமும் நம்ம செய்ய போறோமா ஆமா ஏன்னா அங்க ஜீரோ மாத்திரம் இல்லையா ஆனா செய்யணும் அப்போ நம்ம எப்ப எதுக்கு நம்ம மாற்றம் செய்ய போறது இல்லை செகண்ட் ரோக்கு தான் நம்ம மாற்றம் செய்ய போறது இல்லை ஓகே இப்ப என்ன மாற்றம் நான் பண்ண போறேன் ஆர் ஒன் என்ன பண்ண போறேன் ஆர் பிளஸ் ஆர் டூ ஓகே பாருங்க ஆர் ஒன்னையும் ஆர் டூ ஆட் பண்ணாக்க மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் ஜீரோ ஆயிடும் அப்ப ஜஸ்ட் அப்படியே தான் ஒன் பிளஸ் ஜீரோ ஒன் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் மைனஸ் ஒன் ஒன் ஜீரோ ஓகேவா இப்போ அதே மாதிரி இங்கே இங்கே என்ன வரும் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஆயிடுமா ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன் ஆகிடுமா இங்கே ஜீரோ ப்ளஸ் ஜீரோ அதுவும் ஜீரோ ஆயிடும் அப்போ செகண்ட் ரோ பாருங்க செகண்ட் ரோவில் இங்கே பாருங்க ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் வந்து ஜீரோ ஆயிடுச்சு இங்கே ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ சொல்லும்போது ஜீரோ சொன்னால் எழுதும்போது ஒன் எழுதிட்டேன் அப்போ ஒன் இங்க வரும் ஜீரோ இங்க மைனஸ் ஒன் இங்கேனாச்சு எனக்கு ஜீரோ ஒன் ஜீரோ ஆயிடுச்சு செகண்ட் செகண்டோ செகண்ட் ரோப்பர் எனக்கு எந்த சேஞ்சுமே தேவையில்லை ஏன்னால் ஒன்று வந்துருக்காங்க ஜீரோ ஒன் மைனஸ் 1, மைனஸ் 1, ஒன் ஜீரோ தேர்ட் பாருங்க தேர்ட் ரோவை இந்த இடத்துல நான் ஜீரோ பண்ணனும் அப்ப என்ன பண்ணலாம் ஆர் த்ரீ ஆர் த்ரீஸ் ஆர் த்ரீ மைனஸ் ஃபோர் ஆர் ஒன் அவ்வளோதான் இந்த ஃபோர் ஆர் டூ ஆர் ரெண்டால மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணணும் இது வந்து ரெண்டால மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணோம் இப்போ ரெண்டால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க இது மைனஸ் ஃபோரால நான் மல்டிப்ளை பண்ணனாக்க இது என்ன எனக்கு பாருங்க மேலே வேணா கூட எழுதிக்கோங்க போ லாஸ்ட் மாதிரி இப்போ ஜீரோ எது ஆர் டூவை பெருக்கணும் மைனஸ் ஃபோரில் அப்போ இது ஜீரோ ஆகிடுமா இங்கே நாயிடும் எனக்கு மைனஸ் ஃபோர் ஆகும் இங்கே நாங்கள் எனக்கு ப்ளஸ் ஃபோர் ஆகும் எதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன் செகண்ட் ரோவை மல்டிப்ளை பண்ணுறேன்

செகண்ட் காலத்துல என்ன பண்ணு ஜீரோ ஒன் ஒன் கொண்டதாச்சு இப்போ தேர்ட் காலத்துக்கு போறோம் தேர்ட் காலத்துல இந்த தேர்ட் ஏ த்ரீ த்ரீ பாருங்க இதை நான் ஒன்னா மாத்தணும் ஆனா ஏற்கனவே எனக்கு ஒன்னா இருக்கு பாருங்க கணக்கு எவ்வளவு ஈஸியா வந்துருச்சு பாருங்க இதுவும் ஏற்கனவே எனக்கு ஒன்னா ஆயிடுச்சு அப்போ இந்த ஒன்னை பயன்படுத்தி இதுக்கு மேல கட்டலாம் நான் ஜீரோ பண்ணணும் எங்க பாருங்க இங்க மேலே என்ன இருக்கு எனக்கு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இருக்கு அப்போ நேரம் நான் ஆட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா ஜீரோ ஆயிடும் அப்போ பெரிய கால்குலேஷன் இங்கே எதுவுமே இல்லை நம்மளுக்கு ஆனா கூட்டல் கைத்தல் கேர்ஃபுல்லாக போடணும் சின்ன தப்பு பண்ணீங்கனாலும் ஒரே நம்பர் மாறிடும் கடைசியில் ஆன்சர் மொத்தமும் உங்களுக்கு மாறிடும் ஓகேவா சரி இப்போ பாருங்க இப்போ என்ன பண்ண போறோம் நினைப்போர் ஒன்னும் ஒன் ஜீரோ பிளஸ் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் ஜீரோ

அணி அதாவது அணி ஏவை நான் என்னவா மாத்திருக்கேன் உங்களுக்கு அழகணியா மாத்திட்டேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அழகணியா மாறினா ஏ வந்து அழகணியா மாறினா அழகணினாவா மாறும் உனக்கு இன்வர்ஸா மாறிடும் அப்போ ஆன்சர் அப்போ அந்த அழகனிக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க அதுதான் நம்மளுக்கு ஆன்சர் அப்போ ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் எழுதலாம் நம்ம ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஒன்